பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வருஷத்தினுடைய இரண்டாம் மாதத்தினுடைய முதல் எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் கர்த்தநாம் சூத்திரம் ஏசு கிறிஸ்துவாரவர் இந்த உலகத்திலே அவர் செய்த அற்புதங்கள் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அநேக இடங்களிலே அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அநேகருக்கு ஓமைகளாக உபதேசித்து பிரசங்கம் பண்ணி எவ்வளவோ காரியங்களை செய்தார் அதில் செய்த சில அற்புதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த நாளில கூட ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரத்துல ஒன்று முதல் மூன்று வரைக்கும் லூகா எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு பகுதி என்ன அப்படின்னு தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் பார்க்கப்படும் பொழுது அதே வசனம் லூகாவிலும் எழுதப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம் கர்த்தநாம் ஆவியானவர் என் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதை லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நாம் பதினெட்டு பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் கர்த்தநாமத்துக்கு மகிமூன்றாவதாக ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் லூகா எழுதின சுவிசேஷத்தில் நிறைவேறினது என்று சொல்லி ஏசாயா தீர்கதரிசினாலே எழுதப்பட்ட அந்த வ வார்த்தைகள் அங்கே நிறைவேறின விரை நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தனாமத்துக்கு மிகவும் உண்டாவதாக இங்கே ஏசு கிறிஸ்துவானவர் அங்கே ஆர் ஜெபு ஆலயத்திலே போய் அவர் அவர் கையில் கொடுத்து அந்த வேத பகுதியை எடுத்து அவர் வாசித்து அவர் உட்காருகிறார் இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறினது என்று சொல்லி அவர் உட்கார்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தனாமத்துக்கு ஸ்தோத்திரம் இதோ ஆபியானவர் சொல்லுகிறதை கத்தனாமத்துக்கு சோத்திரம் இந்த வேலையிலே உங்கள் மத்தியிலே நான் கொடுக்கும்படி வாஞ்சுக்கிறேன் முதலாவது சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினைந்துல இருந்து பதினேழாம் வசனம் வரையிலும் கத்தனாமத்துக்கு சோத்ரம் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாம் வசனத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கத்தனாமத்துக்கு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் மார்க் எழுதுனதுல ஒன்று பதினாலு பதினஞ்சுல பார்க்கிறோம் ஆஹ் இயேசு கலிலேயாவில வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபம் ஆயிற்று மனம் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லி அங்கு பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் முதலாவதாக டிசம்பர் மாதத்துல நாம் பார்த்தோம் கர்த்தனாம் அவர் பிறப்பை குறித்து பார்த்தோம் ஆயத்தம் முதல் வாரம் இரண்டாவது வாரத்துல ரட்சிப்பு மூன்றாவது வாரத்துல கர்த்தனம் சூத்ரா அவருடைய பிறப்பை குறித்து பார்த்தோம் நான்காம் வாரத்துல அவர் ஞானஸ்நானம் எடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம் அப்படி அவர் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு அவர் கத்தனாம் சூத்திரம் முதலாவதாக தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அறிவிக்கிற வார்த்தை மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் காலம் சமீபமா இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் நமக்கு கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்ரம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தநாம் ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்கிற ஒரு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாய் போதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் கர்த்தநாம் சோத்ரம் அப்போ முதலாவதாக அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தனாம் சோத்ரம் இரண்டாவதாக அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த இடத்திலே பார்க்கப்படும் பொழுது கர்த்தனாம்

யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி கர்த்தநாமத்துக்கு உண்டாவதாக இந்த வேலையில கூட கர்த்தநாமத்துக்கு சோத்ரோ இந்த நான்கு மீனவர்களை அவர் அழைக்கிறதாய் பார்க்கிறோம் அவர்கள் சீனும் சீமோனும் அந்திரேயாவும் தம்முடைய தகப்பனை விட்டு இவர்கள் பின்னாடி வந்தார்கள் கர்த்தநாமத்துக்கு சோத்ரோ அதே போலவே யாக்கோபும் யோவானும் கூட அவருக்கு பின்னாக வந்தார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் ரத்தனாம் சோத்ரம் அப்போ மூன்றாவதாக இ என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால் இயேசு செய்த அற்புதங்களை குறித்து இங்கே நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக சுவிசேஷத்தை அறிவித்தார் இரண்டாவதாக சீஷர்களை அழைத்தார் மூன்றாவதாக அவர் செய்த அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம் ஒன்று இரண்டு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் உள்ள வசனத்துல நாம் பார்க்கப்படும் பொழுது அவர் என்ற என்ன செய்யறாருன்னு சொன்னா கடற்கரையில வருகிறார் அங்கே இரண்டு படகுகள் உண்டு அதிலே ஒரு படகுல ஏறி உட்கார்ந்து சற்றே தள்ளும்படி அவர் சொல்லுகிறார் என்று இங்கே பார்க்கிறோம் அப்போ அது யாருடையது அந்த படகு என்று சொல்லி பார்க்கும்பொழுது பேதுருவினுடைய படகு என்று பார்க்கிறோம் அப்போ அவர் முதலாவது அங்கே உள்ள ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார் அங்கே எல்லா ஜனங்களும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் செய்கிற உபதேசத்தை போதகத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் போதகம் பண்ணி முடித்த பிற்பாடு அவர்களை பார்க்கிறார் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இருக்கிறார்கள் அந்த இரண்டு படகுமே இருக்கிறது அவர்கள் எப்போதுமே கடலுக்கு சென்று மீன் பிடித்து படகுகள் நிறைய நிரப்பிக் கொண்டு வருகிற ஒரு காரியம் இருந்தது அவர்களிடத்துல ஆனா அன்றைக்கு ஒரு மீனும் இல்லை இரண்டு படகுகளும் வெறுமையாய் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்தார் போதகம் பண்ணினார் அதற்கு பின்பதாக சீமோனை நோக்கி நீ என்ன பண்ற கத்தனம் சோத்ரோ ஆழத்திலேயே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோ ஐயரே ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படவில்லை ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அந்தபடியே அவன் செய்து திரளான மிகுதியான மீன்களை பிடித்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் கர்த்தனாம் சூத்திரம் மற்ற படவில் இருந்த கூட்டாளிகளும் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி அவர்கள் சைகை காட்டுகிறார்கள் அவர்களும் வந்து இரண்டு படவுகளும் நிரம்பத்தக்கதாக மீன்களினாலே நிரப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தனாம் சூத்திரம் நாம் வெறுமையா இருக்கிற காலங்களிலே கர்த்தர் வருவார் ஆனால் அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் இன் அன்றைக்கு சிமுன் தன்னுடைய படகிலே அவரை ஏற்றுக்கொண்டான் அந்த வெறுமையான அந்த படகை கத்தன் நிரப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தநாமத்துக்கு சோத்ரோ நாமும் தேவனுடைய சமூகத்திலே வெறுமையாய் காணப்படுகிறோம் என்றால் நாம் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்மை அவர் நிறை உள்ளவர்களாக மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் நாம் நிறை உள்ளவர்களாய் மாறும் அடுத்தபடியாக பார்க்கப்படுகும் பொழுது அஹ் கத்தனாமத்துக்கு சோத்திரம் ஆஹ் இதுல இந்த அற்புதங்கள்ல முதலாவது படகுகளை மீன்களினால கர்த்தர் நிரப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதுல இரண்டாவதாக பார்க்க போகிறோம் ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு அவர் போஷித்து பன்னிரண்டு கூடை நிறைய நிரப்பினார்கள் சாப்பிட்ட புருஷர்கள் ஸ்திரீகளும் குழந்தைகளும் தவிர ஐயாயிரம் பேர் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் மத்தியு பதினான்காம் அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் மார்க்கு ஆறாம் அதிகாரம் முப்பத்தெட்டுல இருந்து நாற்பத்தி நாலு வசனங்களும் இங்கே காணப்படுகிறது அது மாத்திரம் இல்லாம யோவான் எழுதுற சுசேதில் ஆறாம் அதிகாரம் எட்டுல இருந்து பதினாலு வரையிலும் பார்க்கிறோம் இந்த ரெண்டு ஆஹ் மார்க்களையும் மத்தையிலேயும் மார்க்கிலையும் பார்க்கப்படும் பொழுது கர்த்தநாமத்துக்கு சோத்திரம் இந்த ஜனங்களை வெறுமையா அனுப்பக்கூடாது அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கே இருக்கு அவங்களை கிராமத்துக்கு அனுப்புங்க அவங்க போய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சீஷர்கள் சொல்றாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீங்களே அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்கள் அப்போ அஞ்சு அப்போ இரண்டு மீன் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்கும் பொழுது அவர்கள் எல்லாருக்கும் பரிமாறினார்கள் என்று பார்க்கிறோம் இங்கே யோகா நேரத்தில் சுசேஷத்தில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் ஒரு சிறு பையன் அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் அவன் கைகளில் வைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க கர்த்தநாமத்துக்கு மகிழ உண்டாகட்டும் அந்த சிறு பிள்ளை அந்த மூன்று நாளை சாப்பிடாமல் தனக்கென்று வைத்து கொண்டிருந்த அந்த ஆகாரத்தை அநேகர் போஷிக்கும்படியா அந்த பிள்ளை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தநாமத்துக்கு சோத்ரோம் அந்த பிள்ளையினுடைய காரியத்தை நாம் நினைத்து பார்த்தோம்னு சொன்னா நாம கூட அநேகருக்கு உதவி செய்ய நாம் என்ன செய்யணும்னு சொன்னா முன் வர வேண்டும் கத்தனாம் சோத்ரோம் இங்க பார்க்கிறோம் கத்தர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அவர் செய்தார் ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு போஷித்தார் என்று சொல்லி அதுக்கப்புறமும் பார்க்கிறோம் ஏழு அப்பம் சில சிறு மீன்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் பார்க்கிறோம் மார்க் எட்டாம் அதிகாரம் ஐந்துல இருந்து ஒன்பது வரைக்கும் பார்க்கிறோம் ஏழு அப்பம் சில சிறு மீன்கள் நாலாயிரம் பேர் சாப்பிட்டார்கள் ஏழு கூடை நிறைய நிரப்பி எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவராக அதாவது வசனம் சொல்லுகிறது மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்று சொல்லி அவர் அஹ் ஸ்தோத்திரம் கத்தனாமத்துக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக கிரகிக்க கூடாத அற்புதங்களை அவர் செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது கடைசியாக நாம் பார்க்க போகிறோம் திராட்ச ரசம் குறைப்பட்டது யோவான் சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்னுல இருந்து பதினொன்னு வரைக்கும் நாம் பார்க்கப்படும் போது இந்த காரியம் எல்லாருக்குமே தெரியும் கத்தனாம் சூத்ரம் முதலாவதாக ஒரு கல்யாணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அவருடைய தாயாரும் அங்கே என்று சொல்லி பந்தி பரிமாறப்படும் பொழுது ரசம் குறைப்பட்டதாக மரியாள் வந்து தன் மகனிடத்துல சொல்லுகிறார்கள் கத்தனாம் சூத்ரம் சிறிய உனக்கு எனக்குன்னு சொல்லி என்ன எனக்கு வேலை இன்னும் வரலன்னு சொல்றாரு ஆனாலும் அந்த அம்மா என்ன சொல்றாங்க அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கன்னு வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போது ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு ஐந்து ஆறு கற்சாடி அங்கே கர்த்தனாம் சோத்ரம் வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி ஒவ்வொரு கற்சாடியும் ஆறு குடம் நிரம்போன்னு சொல்லி பார்க்குறோம் அங்கே ஆறு குடங்கள் அங்கே ஆறு கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது கர்த்தனாம் சோத்திரம் இரண்டு மூன்று குடங்கள் நிரம்பத்தக்கதாக அதில் தண்ணியை நிரப்புனாங்க ஏசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு வந்தாங்க அவர் என்ன சொன்னார் இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்க அங்க கொண்டு போய் கொடுத்தா அவன் ருசி பார்த்துட்டு இந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது இவ்வளவு நேரம் இது எங்கேயா வச்சிருந்தேன்னு இப்போ மாப்பிள்ள பையன்கிட்ட போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே செய்யப்பட்ட இந்த அற்புதங்கள் வேதத்துல இருக்கிறது அது வேதத்துல வெறும் எழுத்தாக இல்லை இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய இருக்கிறார் என்று பார்க்கிறோம் கத்தனம் சூத்திரம் ஏசையா தீர்கதரிசி ஒன்பதாம் அதிகாரத்துல ஆறாம் வசனத்துல நடுல ஒரு வாக்கியம் உண்டு அவர் அதி அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி அவர் அவர் அதிசயங்களை செய்வார் என்று நாம் எதிர்பார்ப்போமானால் அவருடைய நாமம் அதிசயமானவர் அந்த நாமத்தை நாம் நம்ப வேண்டும் மீகா ஏழு பதினஞ்சுல பார்க்க நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்றார் கத்தனாம் சோத்ரோ ஆவியானவர் பெரியவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிசயத்தை காண முடியும் சங்கீத எழுபத்தி ரெண்டு பதினெட்டுல அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி கடைசி வாக்கியத்திலே நாம் பார்க்க வருவோம் ஆவிய இயேசு கிறிஸ்து ஆகிய அவர் நம்மோடு கூட இருப்பானார் நம்மால கூட அவர் சொல்றார் ஒரு இடத்துல கத்தனாம் சோத்ரோ யோ யோவான் பதினாலு பன்னெண்டு நினைக்கிறேன் கத்தனாம் சோத்ரோ என்னை விசுவாசிக்கிறவன் தானும் நான் செய்கிற கிரைகளை செய்வான் அதை காட்டிலும் பெரிதானவைகளையும் பெரியவைகளையும் அவன் செய்வான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம் ஆகையினாலே அதிசயங்கள் என்று அவர் செய்த இந்த காரியங்கள் கொஞ்சம்தான் நாம் வேதத்துல பார்த்தா அநேக இடங்களில் திரளான அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னும் நாங்க நாம் அடுத்த எபிசோட்ல அவர் செய்த காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக திரையில காண்கிற அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஜெபிப்பேன் ஆண்டுபிறாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் நீங்க கர்த்தாவே இந்த வார்த்தைகளை அங்கீகரித்து பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு மனுஷருக்கும் இதை ஆண்டவரை பிரயோஜனப்படுத்தி கொடுங்க இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தையாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த வார்த்தையின் அற்புதங்கள் ஆண்டவரை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரை அது நிறைவேறும்படியா செபிக்கிறேன் கத்த நாமத்துக்கு மகிம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்